இன்னைக்கு நம்ம வாட்டர் பத்தி இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி மிஸ்கன்செப்ஷன் அதை பத்தி பார்க்க போகலாம். ஸோ தண்ணீர் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு எல்லா ஜீவராசியும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு, அது ஒரு முக்கியமான பொருள் உலகத்தில் எல்லாத்துக்கும். சில கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹாட் வாட்டர் குடித்தா வந்து உடம்பு எடை குறையும், சில் வாட்டர் குடித்தா வந்து உடம்பு எடை வந்து கூடும். இது வந்து ஒரு கொஞ்சம் கூட சயின்டிஃபிக் இல்லாத ஒரு கான்செப்ட், இது உண்மை கிடையாது. இன்னும் சிலர் சொல்கிறது என்னென்னா, இது சுடுதண்ணி அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல குறையும் அப்படின்னு. இது ஒரு முக்கியமான தப்பான ஒரு கான்செப்ட். நம்ம சில பேர் வந்து ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணும்போது எவ்வளோ வேர்த்து வடிஞ்சாலும் தண்ணீர் எடுக்கிறது இல்லை. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீர் நிறைய குடித்தோன்னா வெயிட்டு போடும், அதனால் நம்ம தண்ணி எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு தப்பான கான்செப்ட். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய வேர்க்கும் போது தண்ணி நிறைய வெளியே போகிறதுனால நம்மளோட ஹைட்ரேஷன் லெவல் பாதிக்கப்படும். இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் வரும். ஸோ இதில் கொஞ்சம் எடை குறையும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு உண்மை, ஆனால் இது வந்து உடலுக்கு நல்லது இல்லை. நம்ம எடை குறையணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். அதுதான் இஃப் யூ வாண்ட் டு கெட் ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் ஃபுட்டு, தென் ஓன்லி யுவர் வெயிட் வில் கெட் ரெடியூஸ்ட். அப்புறம் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே ஆஸ் மச் அஸ் வாட்டர் பாசிபிள் நிறைய எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, உடலில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஏன்னா அதுக்கு கிட்னிக்கு வந்து ஓவர் கொடுக்கறதுனால இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் நார்மல் ஹெல்த். அப்புறம் நார்மலாக நாம் வந்து தூங்கும்போது மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சியை மாற்றம் நைட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஏர்லி மார்னிங் இந்த எழுந்து பார்த்தோம்னா நம்ம யூரின் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் யூரின் இருக்கும். அந்த யூரினும் வந்து ஸ்மோக்கி, அதாவது கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். பகலில் பொறிகள்லாம் கொஞ்சம் வெள்ளுமையாக இருக்கும், இது வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்கும். இதுவும் வந்து நார்மல் ஃபிசியலாஜிக்கல் லைஃப்பில் நார்மலாக காமன். நார்மலாக நம்ம 8 hours தூங்கும்போது தண்ணி குடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, அது உடல் வந்து அப்படியே ஒத்துக்கும். ஸோ அதனால் நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்தோன்னா நம்மளால் எவ்வளோ தண்ணீர் குடிக்க முடியாது அவ்வளோ தண்ணி குடித்தா போதும். நம்ம ஒழுங்காக கரெக்டாக சாப்பிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிருந்தாலே ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும்.